வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் கவிஞர் மு. மேத்தா அவர்கள் எழுதிய கண்ணீர் பூக்கள் என்ற கவிதை தொகுப்பிலிருந்து வாழை மரத்தின் சபதம் என்ற தலைப்பில் அமைந்த ஒரு கவிதையை பார்க்க போகிறோம். முன்னதாக சபதம் என்றால் என்ன அப்படின்னா, நாம் ஒருத்தர்கிட்ட ஒரு செயலை செஞ்சு முடிக்கலை அப்படின்னா நான் மீசை எடுத்துக்குவேன், அல்லது மொட்டை அடிச்சுக்குவேன், என் பேரை மாற்றி வச்சுக்குவேன் அப்படின்னு நம்ம சவால் விடுவோம். அந்த சவாலை தான் சபதம் அப்படிங்கிற பேரில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாழை மரம் என்ன பண்ணுதுன்னா, மனிதர்களிடத்திலே ஒரு சபதம் செய்கிறது. ஆக அந்த வாழை மரமே பேசுவது போன்ற அமைப்பில் மிகச் சிறப்பான முறையில் கவிதை அமைஞ்சிருக்கு. ஆக வாழை மரம் பேசுவது போன்ற அமைப்பில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கவிதையையும் அதனுடைய விளக்கத்தையும் நாம் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வரலாம். வளமான சூழ்நிலையில் வளர்வேன், ஆனால் வறியவரின் கைகளிலே தவழ்வேன். மலிவான விலையில் நான் கடைகளிலே கிடைப்பேன். ஏழை மக்களது ஆப்பிள் மரம் என்று பெயரெடுப்பேன். மரங்களில் நான் ஏழை, எனக்கு வைத்த பெயர் வாழை. அந்த வாழை மரம் தன்னை அறிமுகப்படுத்துது பாருங்களேன், தன்னைத்தானே அறிமுகம் செய்து கொண்டு மனிதர்களிடத்தில் பேசுது. வளமான சூழ்நிலையில் தான் நான் வளர்வேன், நல்லா செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் தான் நான் வளர்வேன். ஆனால் அதுக்காக வளமான இடத்துல நான் வளர்றதுனால நான் வந்து பணக்காரங்க கையில் மட்டும்தான் இருப்பேன்னு நான் சொல்ல மாட்டேன். வறியவரினுடைய கைகள்லையும் தவழ்வேன். வறியவர்னா யார்? ஏழைகள். அவங்களுடைய கைகளில் கூட ஒரு குழந்தை தவழ்வது போல வாழை மரமாகிய நான், வாழைகளையாகிய நான் தவழ்வேன். அது மட்டும் இல்லாமல் மலிவான விலையில, ரொம்ப குறைவான விலையில கடைகளில் நான் கிடைப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஏழை மக்களோட ஆப்பிள் மரம்னு நான் பெயரெடுப்பேன். ஏழை மக்கள் ஆப்பிள் பழம் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அவங்களுக்கு வசதி கிடையாது. அது மாதிரியே ஒரு சுவை, அது மாதிரியே ஒரு சத்துக்கள், இதையெல்லாம் அடங்கினது இந்த வாழை மரம், அந்த வாழைப்பழம்னு சொல்லுவாங்க. வாழைப்பழத்தில் 5 வைட்டமின்கள் இருக்கிறதாக சொல்லுவாங்க. அதனால் ஏழைகளினுடைய ஆப்பிள் மரம், அந்த ஏழைகள் ஆப்பிள் சாப்பிடுவதற்கு பதிலாக எண்ணெய் சாப்பிடுவார்கள், அப்படியாக நான் ஏழைகளின் ஆப்பிள் மரம்னு பேர் எடுப்பேன். மரங்களில் நான் ஏழை தான், எனக்கு மக்கள் எல்லோரும் வச்ச பேர் வாழை அப்படின்னு சொல்லி இந்த வாழை மரம் தன்னை அறிமுகப்படுத்திக்குது. அதுக்கடுத்து என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். கருத்தாங்கு பிள்ளையினை பெற்றெடுத்து கண்மூடும் புத்திரினான். ஒரு தாய் என்ன பண்ணுவான்னா, கருவில் தன்னுடைய குழந்தைய சுமந்து பெற்றெடுப்பாள். அது மாதிரியே வாழை மரம் என்ன பண்ணது, கருத்தாங்குதல். அந்த வாழை மரம் அந்த ஈனுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பூ விட்டு காய் காய்க்கும். அப்படியாக அந்த பிள்ளையினை பெற்றெடுக்கக்கூடிய ஒருத்தி தான் நான். ஆனால் நான் அந்த பிள்ளையை பெற்றெடுத்ததுக்கப்புறம் வாழை ஈனதுக்கப்புறம் என்ன ஆயிரும், இறந்து போயிடும், கண்மூடி போயிடும். கண்மூடுதல் அப்படிங்கிறது இறப்பை குறிக்கக்கூடிய சொல். அப்படியாக கண்மூடுகின்ற புத்திரி, ஒரு மகள் நான் அப்படின்னு வாழை மரம் சொல்லுது. வாழை மரத்தினுடைய ஆயுள், அது எப்போ குலை தள்ளுகிறதோ அப்பொழுதே அதனுடைய ஆயுள் வந்து என்ன ஆகுது, முடிய போகிறத அது காட்டுது. நல்லா காய் முத்திருச்சுன்னா வாழை மரத்தை வெட்டி சாய்த்து விடுவார்கள், அதைத்தான் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அதற்காக அந்த வாழை மரம் வருத்தப்படலை. எனக்கு கீழே குறுத்து விடும் கன்றுக்கு வழியை விட்டு குறிப்பறிந்து ஒதுங்குவதால் தலைமுறையின் தத்துவத்தை புவிக்கு காட்டும் தடையும் நான். இது என்ன சொல்லுதுன்னா, நான் அப்படி இறந்து போகிறத நினச்சி, அந்த பிள்ளையை பெற்றெடுத்ததுக்கப்புறம் இறந்து போகிறத நினச்சி நான் கவலைப்படலை. என்னுடைய குருத்துக்கு, என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு நான் வழிவிடுறேன், எனக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிக்கு நான் வழிவிடுறேன். ஏன்னா வாழை மரம் பக்கத்தில் என்ன பண்ணும், நிறைய பக்க வாழைகளை உருவாக்கும், அந்த குருத்து வாழைகளை உருவாக்கும். அப்படியாக என்னுடைய குருத்தாகிய கன்றுக்கு, அந்த வாழை கண்ணுக்கு வாழை மரமாகிய நான் வழியை விட்டு ஒதுங்கிடுவேன். என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு, அப்போ சூழ்நிலை தெரிஞ்சு நான் ஒதுங்கிக்குவேன். அதனால தான் தலைமுறையின் தத்துவத்தை புவிக்கு காட்டும் தடையும் நான் சொல்லுது. தலைமுறை அப்படிங்கிறது எப்படி, ஒரு பாட்டன், அதுக்கப்புறம் தாத்தன், அதுக்கப்புறம் தந்தை, அதுக்கப்புறம் மகன், இப்படியாக தொடர்ச்சியாக தலைமுறை தலைமுறையாக அப்படியே வழி வழியாக அவன் சம்பாரித்த சொத்து அவனுடைய மகனுக்கு கொடுப்பான், இவன் சம்பாரித்த சொத்து இனி வரப்போகிற இவனுடைய மகனுக்கு கொடுப்பான். அந்த மாதிரி இந்த வாழை மரம் என்ன பண்ணுது, தான் வாழ்கிற வரைக்கும் மக்களுக்கு உதவும், அதுக்கப்புறம் தன்னுடைய பிள்ளையை மக்களுக்கு கொடுக்கும். அந்த பிள்ளை என்ன பண்ணும், அது வளர்ந்து ஒரு தாயாகி அதற்கப்புறம் இன்னொரு வாழை கன்றுக்கு வழி கொடுக்கும். அதனால் ஒரு தலைமுறையுடைய தத்துவத்தை இந்த உலகுக்கு காட்டுகின்ற தடயம் நான், இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒரு தடயமாக, ஒரு அடையாளமாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு அந்த வாழை மரம் சொல்லுது. வானத்தை தொழுவதற்கு கனவு காணும் வழக்கம் இல்லை என்னிடத்தில், அதே நேரம் மயக்கமும் இல்லை. எனக்கு வானத்தை போய் தொடணும் அப்படிங்கிற அந்த கனவு காணக்கூடிய வழக்கமே என்கிட்ட கிடையாது. அதை பற்றி நான் பெருசாக ஒன்றும் கவலைப்பட்டுக்க போகிறதில்ல, அதை பற்றி எனக்கு எந்த ஒரு மயக்கமும் கிடையாது. மானிடரின் புழுதுக்கால் பதியும் இந்த மண்ணுடன் என் உறவதிகம் ஆதலாலே. எதனால் தெரியுமா, நான் மனுஷங்களுடைய அந்த புழுதி மண், கால் மண் படுற இடத்துல நான் அந்த இருக்கணும், அந்த மண்ணோட எனக்கு உறவு அதிகம்,
வானத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு எனக்கு ஆசை கிடையாது, அவ்வளோ உயரமாக போகணும்னு எனக்கு ஆசை கிடையாது. மரங்களில் நான் குட்டை மரம், மனிதர்களின் கைகளுக்கு லகுவாக எட்டும் மரம். மரங்களில் நான் குட்டையான மரம் தான், மனுஷங்களோட கைக்கு லகுவாக அதாவது ரொம்ப எளிமையாக எட்டுகின்ற மரம். எனக்கு உயரமாக போகணும்னு ஆசை இல்லை, ஏன்னா உயரமாக போனால் மனிதர்களால் என்னை பறிக்க முடியாது, என்னுடைய கனியை பறிக்க முடியாது, இலையை அறுக்க முடியாது. நான் குட்டையாக இருக்கிறதுனால தான் அவங்க எட்டி பறிக்கிறாங்க. அதனால் இந்த மண்ணோட அந்த மனுஷங்க கால்பட்ட இடத்துல வாழ்ந்தால் எனக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி இந்த வாழை மரம் சொல்லுகிறது. அடுத்து என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். மானிடர் செய்யும் சிவப்பு விளம்பரம் மதிலின் முதுகில் மாட்டியிருக்கும். நானோ தானாய் எழுந்து தட்டி காட்டிய தரையின் பச்சை விளம்பர பலகை. மானிடர்கள் என்ன பண்ணுவாங்க, மனுஷங்க அந்த விளம்பரம் பண்ணுறதுக்கு சிவப்பு நிறத்தில் எழுதுவாங்க, சுவர்கள் எழுதுவாங்க. அப்புறம் ஒரு சுவரில் என்ன பண்ணுவாங்க, அந்த மதிலுடைய முதுகில் அந்த மதில் சுவரில் தட்டி மாதிரி கட்டியிருப்பாங்க, ஒரு விளம்பரம் படுத்தியிருப்பாங்க சிவப்பு நிறத்தில். நான் வந்து தானாக எழுந்து ஒரு தட்டி காட்டிய ஒரு தட்டி கட்டின மாதிரி தட்டி கட்டி அந்த விளம்பர பலகை வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் தரையுடைய பச்சை விளம்பர பலகை, இந்த தரையினுடைய நிறம், இந்த பூமியினுடைய நிறம் பசுமை அப்படிங்கிறத விளம்பரப்படுத்துகின்ற பலகையாக நான் என்னை நானே என்ன பண்ணுவேன், நான் விளம்பரப்படுத்தி கொள்வேன். இந்த பூமியினுடைய நிலைமையை, அந்த பூமியினுடைய பசுமையை நான் விளம்பரப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அந்த வாழை மரம் சொல்லுகிறது. அடுத்து என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். அழைப்புதல்கள் திருமணத்தின் அறிமுகங்கள், நாங்கள் அடையாள மரங்கள். இப்போது கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைப்பாங்க, அது வந்து திருமணம் நடக்க போகிறது தெரியும். அதே மாதிரி நாங்கள் அடையாள மரங்கள், ஒரு வீட்டு வாசலில் வாழை மரம் கட்டியிருக்காங்கன்னா அங்கே ஏதோ நல்ல விசேஷம், திருமணம் போல் ஒரு நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறத அடையாளம் காட்டக்கூடிய மரங்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லி வாழை மரம் சொல்லுது. அடுத்து, கல்யாண வீடுகளில் காவலுக்கு நிற்கும் துவாரபாலகர்கள். இந்த பொதுவாக கோயிலில் போய் பார்த்தோம்னா சாமியினுடைய சன்னிதானத்துக்கு வெளியில் துவாரபாலகர்கள்னு ரெண்டு சிலை இருக்கும், அது அந்த கடவுளை பாதுகாக்கக்கூடிய ஒரு காவலர்களாக இருப்பார்கள். அது மாதிரி கல்யாண வீடுகளில் காவல் காக்கக்கூடிய இடத்துல நிற்கக்கூடிய துவாரபாலகர்கள் நாங்கள் தான் அப்படின்னு அந்த வாழை மரம் பெருமையாக சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாமல், குட்டை மரம் என்னும் குறையை என் பெரிய இலைகளால் பெயர்த்து தகர்த்தவன் நான். குட்டை மரம்ங்கிற குறை தான், நான் குட்டையாக தான் இருக்கிறேன், ஆனால் நான் பெரிய இலைகள் மூலமாக அந்த குட்டைங்கிறதவே தகர்த்து, அந்த பேரவே தகர்த்து எரிஞ்சிட்டேன். அப்போது என்னுடைய குறையை, என்னுடைய இலையை காட்டி நான் நிறையாக காட்டிக்கொள்வேன். என்னை யாரும் குட்டைன்னு சொல்ல மாட்டாங்க, என்னுடைய இலை பெரியது. அப்போது ஒருத்தருடைய குறையை மறைக்கிறதுக்கு அவங்க ஏதாவது ஒன்று சாதிச்சாகணும். அந்த மாதிரி நான் குட்டையாக வளர்கிறேன், குட்டையாக பெருசாக வளராமல் குட்டையாக இருக்கிற காரணத்தினால என்னுடைய பெரிய இலைகளை காட்டி அந்த குட்டை அப்படிங்கிற பேரவே இல்லாமல் செய்தவன் நான் அப்படின்னு அந்த வாழை மரம் சொல்லுது. அதற்கடுத்தபடியாக தன்னுடைய இலைகளை பற்றி பெருமையாக சொல்லுது பாருங்களேன். என் இலைகள் மயிலிடம் கடன் வாங்காத பச்சை நரம்புகளாலான தோகைகள். பொதுவாக மயில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் மயில் தொகைகள் நல்லா கண் மாதிரி அமைப்பெல்லாம் ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். நான் மயில்கட்டையெல்லாம் கடன் வாங்க கிடையாது, பச்சை நரம்புகளால் என்னுடைய தோகைகளை உருவாக்கியிருக்கிறேன். தோகைகள் அப்படியே அந்த மயில் எப்படி தோகை விரித்து ஆடுமோ அது மாதிரி காற்றுல பார்த்தீங்கன்னா வாழை இலைகள் அப்படியே தோகை விரித்தது போல் காட்சியளிக்கும். ஆக நான் வந்து மயில்கட்ட கடன் வாங்காத தோகையை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அதற்கடுத்தபடியாக என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். கலைகளில் இன்றியமையாத சமையற்கலை, என் இலை வாகனத்தில் ஏறி வரும்போது விரல் வரவேற்பு விரைவாக கிடைக்கும். கலைகளில் ரொம்ப முக்கியமானது சமையற்கலை, சாப்பாடு தான். அதை வந்து இலையாகிய வாகனம், இப்போ நம்ம மனுஷங்க வாகனத்தில் ஏறி பயணம் போகிற மாதிரி அந்த சமையல் கலையினுடைய அந்த சாப்பாடு, குழம்பு, ரசம், பொரியல், அப்பளம், தயிர், இதெல்லாம் அந்த இலைங்கிற வாகனத்தில் ஏறுறப்போ விரல் வரவேற்பு விரைவாக இருக்கும். என்னோடய இலை போட்டு சாப்பாடு குழம்பு ரசம் வச்சா சாப்பிட்றவங்க அந்த விரல்களால் என்ன பண்ணுவாங்க, வேக வேகமாக சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. எனக்கு என்னோடய விரல் வரவேற்பு என்னுடைய இலைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த வாழை மரம் சொல்லுகிறது. அதற்கடுத்தபடியாக சொல்லுது பாருங்கள். என் இலைகள் உபசரிப்பின் இலக்கியங்கள், விருந்தினரின் அந்தஸ்தை எடை போடும் இயந்திரங்கள். என்னுடைய இலைகள் போட்டாங்கனாலே வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத அடையாளப்படுத்துகின்ற இலக்கியங்கள் போல. அது மட்டும் இல்லாமல் விருந்தினருடைய அந்தஸ்து, அதாவது தகுதியை எடை போடும் இயந்திரங்கள். யாருக்காவது வீட்டுக்கு வரவங்களுக்கு வாழை இலை போட்டு பரிமாறுறாங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்கன்னு அர்த்தம். இதே சாதாரண ஆளுகள் யாராவது வந்தாங்கன்னா வீட்டுக்கு தட்டில் சாப்பாடு போடுவோம், வாழை இலையில், அதுவும் குறிப்பாக தலைவாழை இலையில் சாப்பாடு பரிமாறுறது அப்படிங்கிறது அந்த வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகளுடைய தகுதியை அடையாளப்படுத்துவது. ஆக விருந்தாளிகளுடைய தகுதியே எடைபாடக்கூடிய இயந்திரங்கள் நாங்கள் தான் அப்படின்னு இந்த வாழை மரம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் சோற்று பூமியின் சொர்க்க வாசல்கள்,
ஏழை வயிறுகளின் லட்சிய கணாக்கள். இந்த சோறு, இந்த பூமியிலிருந்து வரக்கூடிய அந்த சோறு இருக்கும் இல்லையா, அதை ஒரு சொர்க்கமாக மக்கள் பார்ப்பதற்கு வழிகாட்டக்கூடியவங்க நாங்கள் தான். அந்த இலையில போடும்போது தான் அதனுடைய சுவை என்னென்னு தெரியும். அதே மாதிரி ஏழை வயிறுகளின் லட்சிய கணாக்கள், அந்த ஏழை வயிறுகள் ஒரு நாளாவது வாழை இலையில சாப்பிட மாட்டோமா அப்படிங்கிறத குறிக்கோளாக கணா கண்டு கொண்டிருக்கும். லட்சியம் அப்படின்னா குறிக்கோள் நிறுத்தம், அந்த குறிக்கோளாகிய அந்த கனவை வைத்து கொண்டிருக்கும். அப்படியாக எங்கள் மீது சாப்பிடுவதற்கு ஏழைகள் ரொம்பவுமே விருப்பப்படுவாங்க. அதுக்கப்புறம் சொல்லுது பாருங்க, இந்த மனிதர்கள் உண்பதற்கு முன்னர் உணவு இலை என்பார்கள், உண்டு முடித்த பின்னர் எச்சில் இலை என்று எரிந்து விடுவார்கள். சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பாட்டெல்லாம் கொண்டு வாங்கம்பாங்க, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எச்சில் இலைன்னு தூக்கி வீசிடுவாங்க. கூடத்தில் மரியாதை பூச்சு, குப்பை தொட்டிகளில் எங்கள் ஆயாச மூச்சு. கூடத்தில் நாலு பேர்த்துக்கு முன்னாடி பரிமாறுறப்போ இந்த வாழை இலைக்கு ஆகி எங்களுக்கு மரியாதை கிடைக்கும், அந்த மரியாதை பூச்சு கிடைக்கும். அதுவே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குப்பை தொட்டிகளில் போட்டவுடனே நாங்கள் அப்போ தான் களைப்பாகி மூச்சு விடுவோம். ஏன்னா மனிதர்களுடைய கைகள் எங்கள் மீது பயங்கரமாக விளையாடி இருக்கும், நாங்கள் அப்படியே சோர்ந்து போயிருப்போம். அப்படியே தூக்கி குப்பை தொட்டியில் போடுவாங்க. அதை நினச்சி கூட அந்த வாழை இலை கவலைப்படலை. அடுத்து என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன், தொட்டி இலையையும் துடைத்து சாப்பிட இந்த தேசத்தின் தெரு ராஜாக்கள் ஒருவரோடொருவர் கட்டி புரள்கிற போது எதிர்கால இருட்டை எண்ணி பதைக்கிற என் இதய வேதனைக்கு ஓமைகள் ஏது. தொட்டியில், அந்த குப்பை தொட்டியில் எச்சில் இலையாக வந்து நாங்கள் விழுவோம். இதை சாப்பிட்றதுக்கு இந்த நாட்டோட ராஜாக்கள், தெருவில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் ஏழைகளை சொல்கிறாங்க, பிச்சைக்காரர்களை சொல்கிறாங்க. அவங்க ஒருவரொருவர் இந்த வாழை இலையாகி எங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த உணவை சாப்பிட்றதுக்காக கட்டி புரண்டு சண்டை போட்டுக்குவாங்க. அதை பார்க்குறப்போ என்னடா எதிர்காலம் இப்படி இருட்டாக போகுதே, நம்முடைய நாடு இப்படி போகுதே அப்படின்னு என்னுடைய மனம் அப்படியே பதைக்கும், துன்பப்படும். அந்த நேரத்தில் என்னுடைய இதயம் வேதனைப்படும். அதுக்கு ஊமை காட்ட முடியாது, அதுக்கு எந்த உதாரணமும் சொல்ல முடியாது, எதோடவும் ஒப்பிட்டு சொல்ல முடியாதுன்னு சொல்லுது. அதுக்கடுத்து சொல்லுது, மனித மரங்களை பார்த்து பார்த்து மற்ற மரமெல்லாம் வேர்த்து வேர்த்து மனப்புழுக்கத்தின் குழுங்கள் அதில் வந்து கனிந்தவை பழங்கள்னு சொல்லுது. மனுஷங்களை மரங்கள்னு சொல்லுது. இந்த இடத்துல மனிதர்களை பழிச்சு பேசுது இந்த வாழை மரம். அதை பார்த்துட்டு மற்ற மரங்கள்லாம் என்ன பண்ணுது, என்னடா மனுஷங்க இப்படி இருக்கிறாங்க, அடுத்தவங்களுக்கு உதவாமல் இருக்கிறார்கள். அதை பார்த்து அந்த மரங்களெல்லாம் மனம் புழுங்கி புழுங்கி அந்த குழுங்கி குழுங்கி அழுது, அதில் தான் பழங்கள் உருவாகுது அப்படிங்கிற கருத்தை இந்த இடத்துல அந்த வாழை மரம் சொல்லுகிறது. அடுத்து பாருங்க, பகை மூட்டி பழுக்க வைக்கும் பழங்களினால் உலகில் பாகிஸ்தானில் நடந்தது போல பாகப்பிரிவினை நடக்கும். அந்த பாகிஸ்தானில் அந்த பகை ஏற்பட்ட பிரச்சனையை, அந்த பழங்கள்னால உலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை இந்த இடத்துல அந்த வாழை மரம் சொல்லிட்டு போகுது. நாங்கள் எப்படி தெரியுமா, புகை மூட்டி பழுக்க வைக்கும் எங்கள் புரட்சி பழங்களினால், என் புரட்சி பழங்களினால் பூ வயிறு சிரிக்கும் பொலிவிழுந்த உடல் செழிக்கும். நாங்கள் புகை மூட்டி பழுக்க வைப்போம், எங்களை பழுக்க வைப்பாங்க புகை போட்டு, சரியா? எங்களுக்கு பகையினால் பழுக்க வைக்கக்கூடிய பழக்கம் எங்களுக்கு கிடையாது, நாங்கள் புரட்சி பழங்கள் இல்லையா. இந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்கள் வயிறு செரிக்கிறதுக்காக நாங்கள் பொலி விழுந்த உடலை செழிக்க வைக்கோங்க. ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா அத்தனை சத்துக்களையும் நாங்கள் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த மனிதர்களுக்கு மறுபடியும் உழைப்பதற்கு புது வலிமை பிறக்கும் இல்லையா. ஒரு பழம் சாப்பிட்டாலே எப்படி இருக்கும், ரொம்ப கம்பீரமாக இருக்கும், ஒரு பழம் சாப்பிட்டோம்ப்பா எனக்கு எதுவும் வேண்டாம் அந்த அளவுக்கு நாங்கள் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுது. மறுபடியும் உழைப்பதற்கு புது வலிமையை நாங்கள் பிறக்க செய்வோம்னு சொல்லுது. அதுக்கடுத்து பாருங்க, சீவாத தலையோடு பிறருடைய தலையை சிங்காரம் செய்வதற்கு பூச்சரங்கள் தொடுக்கும் பாவாடை காரிகளின் நளின விரலோடு பழக்கமுள்ள நாருக்கு படைப்பாளினான். இது என்ன சொல்லுதுன்னு பாருங்க, இப்போ தலை சீவுவாங்க, அதுக்கப்புறம் தலையை அலங்காரம் பண்ணுறதுக்கு பூ கட்டி வைப்பாங்க தலையில். அப்போ அந்த பாவாடைக்காரிகள்னா பெண்கள், பாவாடை அணிந்த அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அழகான விரலில் இந்த வாழை மரத்தினுடைய நாரை எடுத்து அதில் பூ தொடுப்பாங்க. அப்போது அதுக்கு கூட அந்த தலையை அழகு கொடுத்தவருக்கு, அந்த பூக்கள் தலையில் ஏறுவதற்கு உதவி செய்கின்ற நார்களாக கூட நாங்கள் தான் இருக்கிறோம். வாழை மரத்தில் அதனுடைய அந்த வாழை மரத்தில் பயன்படாத பொருள்னு எதுவுமே இல்லை, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த நார்கள் என்னுடைய உடை உறுப்புகள், அந்த நார் வேற ஒன்றும் இல்லை, என்னுடைய ஆடை தான். அது மட்டும் இல்லாமல் சத்தம் போடாத சதை கிழிச்சல்கள், என்னுடைய சதையிலிருந்து கிழிச்சு எடுக்கக்கூடியதான் அந்த நார் அப்படின்னு சொல்லுது. பூவை போல் உயர்பரப்பு இல்லாத நாரை, அந்த நாருக்கு வந்து பூ மாதிரி உயர்பரப்பு இருக்குதா, என்னுடைய மரத்தில் இருக்கக்கூடிய அந்த நாருக்கு பூ மாதிரி உயர்பரப்பு இல்லை, ஆனால் பூக்களோடு சேர்த்து வைக்கக்கூடிய சம மரியாதை வாங்கி தந்தது என் சுயமரியாதை. அதுக்கு நாருக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை, பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் இல்லையா, அந்த மரியாதையை வாங்கி தந்து எங்களுடைய அந்த சுயமரியாதையை நாங்கள் காட்டிக்கொள்கிறோம் அப்படின்னு அந்த வாழை மரம் சொல்லுது. என் மட்டை சட்டையோ சோர்ந்த நாசிக்கு சுறுசுறுப்பு கொடுக்கும்
மூக்குப்பிடியும் தூக்கு தூக்கி. அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வாழை மரத்து மட்டையில் மூக்குப்பிடி தயாரிப்பாங்க. அந்த அந்த அதான் அந்த மட்டையை சொல்லுது, வாழை மட்டையை, அந்த அதனுடைய சட்டைன்னு வாழை மட்டையை சொல்கிறாங்க. அது வந்து சோர்ந்த நாசி, நாசினா மூக்கு, கொஞ்சம் சுறுசுறுப்பாக இல்லைன்னா அந்த மூக்குப்பிடி போடுறவங்க என்ன பண்ணுவாங்க, மூக்குக்குள்ளே அந்த மூக்குப்பிடி போடுவாங்க. அதை தூக்குன்ற தூக்கி நான் அதை பொட்டலம் போட்டு தரக்கூடியது நான். அதுக்கப்புறம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள், புகையிலை தூளின் பொட்டல பெட்டகம். அந்த புகையிலைகளை எல்லாம் என்ன பண்ணும், பொட்டலமாக்குவதற்கு இந்த வாழை மரத்தினுடைய மட்டையை பயன்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வாழை மரம் சொல்லுகிறது. அடுத்து சொல்லுது பாருங்களேன், மரங்களில் நான் ஏழை, எனக்கு வைத்த பெயர் வாழைன்னு சொல்லுது. எப்போதும் நான் என் இலை சிறகுகளை விரித்தே வைத்திருப்பதால் பறக்க தயார் இருக்கும் மிக்குவமானம் போல் பார்வைக்கு தெரிகிறேன். அந்த மிக்குவமானம் பார்க்குறதுக்கு எப்போவுமே பறக்கிற மாதிரியே தோணுமா. இப்போ இந்த பதிவில் நீங்கள் முன்னாடி பார்த்துருக்கலாம், அதை தான் மிக்குவமானம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் எப்போவுமே என்னுடைய சிறகுகளை விரித்து வச்சுருப்பேன், பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், பறக்கிறதுக்கு தயாராக இருக்கிற மாதிரி இருக்கும். இதனால் இந்த மண்ணில் பெருகி வரும் மாபெரிய கொடுமைகளை, கோடையடி தாக்குதலை, கூக்குரலின் ஆர்ப்பருப்பை, கொலைகளது கணக்கெடுப்பை கண்டு மனமொடிந்து மனமிடிந்து என்றேனும் என்றேனும் ஒரு நாள் இந்த பூமியிலிருந்து பறந்து போய்விடுவேன் என்று எவரேனும் எதிர்பார்த்தால் அவர்கள் ஏமாந்து போவார்கள் அப்படின்னு சொல்லுது. இதனால் இந்த நான் பறந்து போயிடுவேன்னு யாரும் நினைக்க வேண்டாம். இந்த மண்ணில் நிறைய கொடுமைகள் நடக்குது, மிகப்பெரிய தாக்குதல்கள் நடக்குது, மக்கள் கூக்குரல் இடுகிறார்கள், துயரத்தால் ஒளி எழுப்பிட்டு இருக்காங்க, கொலைகள் பார்த்தீங்கன்னா நிறைய நடக்குது. அதனால் நான் மனம் ஒடிவேன், மனசு ஒடியும், எனக்கு மன இடிஞ்சு போகும். அதனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த பூமியிலிருந்து பறந்து போயிடுவேன்னு யாராவது நினச்சா ஏமாந்து போவாங்க. எப்படிப்பட்ட சூழல்லையும் நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த மனிதர்களை விட்டு போக மாட்டேன். நான் வெட்ட வெட்ட துளிப்பேன், தலைப்பேன், இறப்பின் மடியினில் கண்கள் விழிப்பேன். நான் வெட்ட வெட்ட மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே இருப்பேன், இறந்ததுக்கப்புறமும் பிழைப்பேன். எப்படி, என்னுடைய பிள்ளைகள் மூலமாக நான் பிழைப்பேன். என் ஒவ்வொரு இறப்பும் ஒவ்வொரு பிறப்பும் தனித்தனி சிறப்பு. என்னோடய ஒவ்வொருக்க இறக்குறேன்னா நான் இன்னொன்று பிறக்க வச்சுட்டு தான் என்ன பண்ணுறேன், இறக்குறேன். அதுதான் என்னுடைய தனிச்சிறப்பு, தனித்தனி சிறப்பு அப்படின்னு இந்த வாழை மரம் சொல்லுகிறது. ஏன்னா வாழை மரம் முழுமையாக அழிஞ்சு போகிறது கிடையாது, அது என்ன பண்ணும், இன்னொன்று உருவாக்கிட்டு தான் சாகுது. அப்போது என்னுடைய இறப்பு இன்னொன்று பிறக்க வச்சுட்டு தான் நிகழும் அப்படிங்கிறத இந்த வாழை மரம் தன்னுடைய தனிச்சிறப்பாக சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாமல் மானுட சந்ததி மறையாத சந்ததி, மானுடர்கள் என்றைக்கும் அவங்களுடைய சந்ததிகள் அழிய மாட்டாங்க, அது என்றைக்கும் மறையாது. நானும் அந்த ஜீவசங்கிலி அருந்துபடாமல் தொடர்ந்து வருகின்ற தவிப்பின் துடிப்புன்னு சொல்லுது. எப்படி அந்த மனுஷங்க அழிஞ்சு போகமாட்டாங்களோ அது மாதிரி நானும் அந்த மனிதர்களை விட்டு பிரிய மாட்டேன். நானும் எங்களோட இனமும் அழிந்து போகாது. எங்களோட நானும் அந்த ஜீவசங்கிலி, ஜீவன்னா உயிர், அந்த உயிர் சங்கிலி அருந்துபடாமல் தொடர்ந்து வருகின்ற தவிப்பின் துடிப்புன்னு சொல்லுது. நான் தொடர்ந்து என்ன பண்ணுவேன், வந்துக்கிட்டே இருப்பேன். மனுஷங்க எப்படி சந்ததியாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்களோ அது மாதிரி நானும் வாழையடி வாழையாக எங்களுடைய உயிர் தொடர்பு இந்த பூமியிலிருந்து அருந்து போகாதபடி, இல்லாமல் போகாதபடி நான் உருவாகி கொண்டே இருப்பேன் அப்படிங்கிறத சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பூமிக்கே புல்லரிப்பு ஏற்படும், அந்த மெய் செலுக்கும் எங்களால், அந்த புதுமைகளினுடைய இணைப்பு இந்த பூமியில் ஏற்படும். அந்த புது யுகம், ஒரு புதிய உலகம் வரும்போது ஒரு ஒளி வருமே, இந்த குதிரை கணைப்பு மாதிரி அந்த புது யுகம் வரும்போது ஒரு ஒளி பிறக்கும். அதனால் நான் வந்து தனி வாழை அல்ல, அதனால் நீங்கள் யாரும் என்னை தனியாக ஒரு வாழை தானே, வாழை மரம் தானே அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக என்னை எடை போட்டு விட வேண்டாம். நான் வாழையடி வாழை. எப்படி தலைமுறைகள் தொடர்ந்து ஒரு தலைமுறை முடிஞ்சு அடுத்த தலைமுறை வருகிறதோ, அந்த தலைமுறை முடிந்து அடுத்த தலைமுறைகள் வருகிறதோ, அந்த அந்த மனித தலைமுறைகள் எப்படி அழியாமல் வருகிறதோ, அதுபோல வாழையடி வாழையாக நான் ஒருபோதும் அழியாமல் வந்து கொண்டே இருப்பேன், முளைத்து கொண்டே இருப்பேன். இந்த உலகத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு எல்லா வகையிலும் நான் பயன் கொடுக்கக்கூடிய ஒருவனாக இருப்பேன் அப்படின்னு அந்த வாழை மரம் என்ன பண்ணுது, சபதம் செய்கிறது. இப்படியாக வாழை மரத்தின் சபதம் என்ற கவிதை சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறது. வாழை மரம் தன்னுடைய மனதில் எழுந்த எண்ணங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக புரட்சியவே நடத்தி காட்டின மாதிரி இதில் ரொம்ப சிறப்பான முறையில் கவிஞர் கொடுத்துருக்கிறார். அப்போது வாழை மரம் இல்லாமல் எதுவுமே இல்லை இல்லையா. வாழை மரத்தினுடைய பூ, அதையும் நம்ம உணவு சமைக்க வச்சுக்கலாம். அதனுடைய பழங்கள் பயன்படும், அதனுடைய காய்களில் நாம் பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய நாரை பயன்படுத்துகிறோம், வாழையினுடைய தண்டை பயன்படுத்துகிறோம், வாழை மட்டையை பயன்படுத்துகின்றோம். அந்த வாழையிலேருந்து வாழை மரத்தை விட்டதுக்கப்புறம் ஒரு தண்ணீர் வரும், அந்த தண்ணீரை கூட சிலர் வந்து பயன்படுத்துவாங்க. அதாவது வயிற்றில் கல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த கல் அப்படிங்கிற அந்த கல் வருகின்ற அந்த
அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு வாழை மரத்தினுடைய அந்த நீரை பயன்படுத்துவாங்க. அந்த அடிபாகத்தில் இருக்கக்கூடிய அந்த வாழை மரத்தை வெட்டினதுக்கப்புறம் குளியாட்ட பறித்து அதில் வருகின்ற தண்ணீரை பயன்படுத்துவார்கள். இது மாதிரி அந்த வாழை மரமானது மனிதனுக்கு எல்லா வகையிலுமே பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அது வெட்டிக்கிட்டே தான் இருக்காங்க, ஆனால் வெட்ட வெட்ட அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது. தான் இறந்து போகிறதுக்கு முன்னாடி புதிதாக என்ன பண்ணுது, இன்னொரு சந்ததியை, இன்னொரு குருத்தை உருவாக்கி விட்டு செல்கிறது. அந்த குருத்து வளர்ந்து அது காயின்று அது இலைகளை தந்து எல்லாம் பண்ணுது. இலைகளும் பாருங்கள், வாழை இலைகளை நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிறோம். இப்படியாக எல்லாமே, அது மட்டும் இல்லாமல் மனிதனுக்கு மதிப்பை தரக்கூடியதாக, ஒரு மனிதனுடைய அந்த தகுதியை எடை போடுவதாக, அந்த வாழை இலையில் சாப்பாடு போடுறது அப்படிங்கிறது ஒரு மரியாதையினுடைய அடையாளம். இப்படியாக வாழை மரமாகிய நான் எல்லா காலங்களிலையும் எல்லா சூழலிலையும் மனிதர்களோடு நான் இருந்து கொண்டே தான் இருப்பேன். ஒருபோதும் இந்த மனிதனோடும் இந்த மண்ணோடும் எனக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு சங்கிலி, அந்த ஜீவ சங்கிலி, அந்த உயிர் சங்கிலி அப்படிங்கிறது ஒருபோதும் அருந்து விடாது அப்படின்னு ஒரு சபதத்தை இந்த வாழை மரம் சொல்லுவது போன்ற அமைப்போட மூ மேத்தா அவர்கள் கண்ணீர் பூக்கள் அப்படிங்கிற கவிதை தொகுப்பிலிருந்து இந்த வாழை மரத்தின் சபதம் அப்படிங்கிற கவிதையை கொடுத்திருக்கிறார். மிகவுமே சிறப்பான ஒரு கவிதை. அது மட்டும் இல்லாமல் வாழை மரம் பார்த்திங்கன்னா மற்ற மரங்களை விட சிறப்பானது. அதுக்கு இன்னொரு காரணம் அதில் வரக்கூடிய வாழைப்பழம். ஏன்னா வாழைப்பழத்தில் பார்த்திங்கன்னா 5 விதமான அந்த வைட்டமின்கள் இருப்பதாக சொல்லுவார்கள். வேறு எந்த ஒரு கனியிலையும் இந்த மாதிரி இருக்கிறதாக எனக்கு தெரியலை, இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் வாழை மரத்தினுடைய அந்த வாழைப்பழத்தில் 5 வைட்டமின்கள் இருப்பதாக சொல்லுவார்கள். இப்படியாக ஏழைகளுடைய ஆப்பிள் மரமாக அந்த வாழை மரம்